हरि ओम कुवेशनम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै लुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ சொன்ன மாதிரி இப்போ நம்ம வாக்கிய விருத்தி டெக்ஸ்டுடைய சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்டில் மொத்தம் வந்து 53 ஸ்லோகங்கள் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பண்ணினது ஆதிசங்கராச்சாரியார். இப்போ மொத்த வேதாந்த விஷயத்தையும் சொல்கிற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெக்ஸ்டாக இந்த டெக்ஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்ஸ்ட். இப்போ நம்ம வந்து சம்மரி பார்க்கறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டையே வந்து 5 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். பார்ட் 1 வந்து 1-லேருந்து 10 ஸ்லோகங்கள். இன்ட்ரொடக்ஷன். ரெண்டாவது போர்ஷன் வந்து ஸ்லோகன் நம்பர் 11-27. துவம் பத விசாரம் ஆர் ஜீவாத்ம விசார மகா வாக்கியத்தில் இருக்கிற துவம் அப்படிங்கிற வார்த்தையுடைய அனாலிசிஸ். மூணாவது போர்ஷன் வந்து 28-36 தத் பதார்த்த பரமாத்ம விசார. பார்ட் 4 என்னது, 37-48 ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய விசார ஆர் அசிபத விசார. பார்ட் 5 போர்ஷன் நம்பர் 5 49-53 சாதனா அண்ட் பலம். இப்போ இந்த நாலேஜோட பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் எனக்கு தேவைப்படும், ப்ளஸ் என்ன பலனையும் அது கொடுக்கறது. இப்போ முதல் 10 ஸ்லோகங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா அதில் வந்து குரு அண்ட் சிஷ்யா அவன் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. குரு அண்ட் சிஷ்யா ரெண்டு பேரும் வந்து ஒன்றா மீட் பண்ணுறா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருது அந்த போர்ஷன்லேருந்து, சிஷ்யன் வந்து ஒரு வெல் இன்ஃபார்ம்டு சிஷ்யனாக இருக்கான். அவனுக்கு வந்து என்ன இருக்கு, சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போனால குருவை அப்ரோச் பண்ணி எனக்கு வந்து மோக்ஷம் வேணும் அப்படின்னு கேட்குறான். எப்படி எனக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குரு வந்து ஒரு நட்ஷெல்ல வந்து ஆன்சர் கொடுக்குறார். மோட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு மெத்தட் மூலமாக மட்டுமே நம்மளால் வந்து அடைய முடியும். என்னது, ஞானத்தினால் மட்டுமே மோக்ஷம், ஞானாதேவ கைவல்யம், வேற ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு ஏதாவது இருக்கானா, இல்லை. சரி, அந்த ஞானமும் எதை பற்றின ஞானம், ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானம் அப்படின்னு குரு வந்து சொல்கிறார். அப்போ இந்த ஞானத்தை வந்து விசாரம் பண்ணுறது மூலமாக மட்டுமே அடைய முடியும். அப்போ மகா வாக்கியத்தை என்கொயர் பண்ணுறது மூலமாக மட்டுமே
நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ மகா வாக்கியம் அப்படின்னா என்ன டெஃபினேஷன், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை போதிக்கிறதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய மகா வாக்கியங்கள் இருக்குது, ஏன்னா நிறைய உபநிஷத்ஸ் இருக்கிறதுனால நிறைய மகா வாக்கியங்கள் இருக்குது. இப்போ குரு என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல சாம்பிளுக்கு வந்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை எடுத்து அதை அனாலிசிஸ் பண்ணுறார். பட் இந்த மகா வாக்கியம் எந்த உபநிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, சாந்தோக்கிய உபநிஷத்துலேருந்து 6வது சாப்டரில் இந்த மகா வாக்கியம் 9 வாட்டி இந்த மகா வாக்கியம் வந்து வருது. அப்போனா என்ன அர்த்தம், எவ்வளோ இம்பார்ட்டண்ட் மெசேஜை வந்து இந்த மகா வாக்கியம் கன்வே பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ சிஷ்யா சொல்கிறான், எனக்கு வந்து இந்த வார்த்தைகளோட மீனிங்கே தெரியாத போது நான் எப்படி வந்து சென்டென்ஸோடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, ஆஃப்டர் ஆல் இட் இஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ குரு சொல்கிறார், சபாஷ், நீ வந்து சரியான விதத்தில் இதை நீ அப்ரோச் பண்ணுற அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஏன்னா வேர்டு மீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்போ தான் உன்னால் வந்து சென்டென்ஸோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நான் வந்து உனக்கு என்ன பண்ணுறேன், வேர்ட் பை வேர்ட் இப்போது மீனிங் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ 1-10 ஸ்லோகம் வரைக்கும் இந்த மாதிரியான டயலாக்ஸ் நாம் பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணார் குரு, வந்து துவம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து விசாரம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்போ இந்த துவம் அப்படிங்கிற சப்தத்தை முதல்ல வந்து டீச்சர் என்ன சொல்கிறார், அது வந்து நீ அப்படின்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அதாவது முன்னாடி உட்கார்ந்து கேட்டுருக்கிற லிசனர் ஸ்ரோதா, அதுதான் வந்து துவம்முடைய அர்த்தம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்படியே அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் துவம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா எதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாவேன், இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் உடன் கூடிய நான் அப்படின்னு தான் அவன் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதை கொண்டு போகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டுன்னு நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த அனாலிசிஸ் இப்படி தான் போகிறது, அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், எப்படி வந்து இந்த வேர்ல்டை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இப்போ டெஸ்க்கு மைக்கு சேரு டேபிள் அப்படியெல்லாம் எப்படி நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பாடியையும் நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ரெண்டுமே சிமிலர், அதோட சிமிலாரிட்டிஸை தான் நாம் என்னென்னு பார்த்தோம், ஓம் ஆக்ட். அப்போது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணாலும், அதனால் நான் ரிப்பீட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அப்போ ஓனா என்னது, ஆப்ஜெக்ட். எம்னா மெட்டீரியல், ஏனா ஆட்ரிபியூட்ஸ், சீனா சேஞ்சிங், டீனா டெம்பரரி. திருஷ்யத்வம் பௌதிகத்வம் சகுணத்வம் சவிகாரத்வம் ஆகமா பாயித்வம். அப்போ இந்த வேர்ல்டுக்கும் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கும் இந்த 5 ஃபீச்சர்ஸ் வந்து காமனாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒன்ஸ் இந்த ரெண்டுத்தோட ஈக்குவாலிட்டியும் நம்மளுக்கு புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாம் இந்த ரெண்டுமே வந்து ஜடம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். ஜடம் அப்படின்னு சொன்னால் அச்சேத்தனம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரும். அச்சேத்தனம்னா இனர்ட் மேட்டர் பிரின்சிபிள், அதுக்கே அதுக்கு உணர்வு தன்மை கிடையாது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி கிடையாது. ஜடம் பை இட் செல்ஃப், அப்படி பை நேச்சர் அது ஜடமாக இருக்கும்போது இப்போது எப்படி ஆனால் சென்சியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற க்வெஸ்சன் நம்மளுக்கு வரும். எது, பாடியும் வேர்ல்டு மாதிரி தானே, பாடி ஜடம் அப்படின்னு கன்க்ளூட் ஆகிட்டா, ஆனால் பாடி இப்போ எப்படி இருக்குது நம்மளுக்கு, சேத்தனமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும், எப்படி இது சென்சியண்ட்டாக இருக்குது அப்படின்னே கேனோ உபநிஷத் மந்திரம் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் அது அந்த கேள்வியோட தான் ஆரம்பிக்கிறது இல்லையா, கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா அப்படின்னு சொல்கிறான்.
கௌ தேவோ யுனக்தி அப்படி கேட்குறான். எந்த தேவகா இந்த பாடியை வந்து சென்ஷியன்ட்டு ஆக்குறது? வாட் இஸ் த டிவைன் பிரின்சிபிள் தட் மேக்ஸ் தி பாடி சென்ஷியன்ட் அப்படின்னு வந்து அங்கே பார்த்தோம். இப்போ வந்து இந்த டெஸ்க் இருக்குல்ல, இந்த டெஸ்க்குக்கு நான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன்னு தெரியாது. ஆனால் இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு எனக்கு முன்னாடி ஒரு டெஸ்க் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ இந்த டெஸ்க்கை தொடும்போது என்னுடைய ஸ்கின்னுக்கு தெரியுது நான் வந்து டெஸ்க்கை டச் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இந்த டெஸ்க்குக்கு நான் அதை டச் பண்ணுறேன் அப்படின்னு தெரியாது. அப்போது எது இந்த பாடியை சென்ஷியன்ட் ஆக்கிறது? அங்கே தான் துவம் பதார்த்தம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறது. அப்போ அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தையுடைய ரியல் மீனிங் வந்து சைத்தன்யம் அப்படின்னு சொல்லப்படுறது, அதாவது ஆத்மா. இப்போ ஆத்மா தான் இந்த ஜடமான பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுக்கு சேத்தனத்துவத்தை லெண்டு பண்ணுறது. அப்போ இந்த ஆத்மா வந்து சேதனத்தை லெண்டு பண்ணுறது அப்படின்னா, ஆத்மா வந்து சேத்தனமாக இருக்குமா அச்சேத்தனமாக இருக்குமா? ஆத்மா சேத்தனம். ஆத்மாவையும் நம்ம வந்து அச்சேத்தனம் அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்ண முடியாது? ஆத்மாவும் நம்ம வந்து அச்சேத்தனம் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இருப்பா இல்லையா? அதனால் வந்து ஆத்மா சேத்தனம். அதனால் எப்படி புரிஞ்சுக்கணும் ஆத்மாவை? இப்போ நம்மளுக்கு ஓம் ஆக்ட் நன்னா புரியறது இல்லை, அப்போ அதனோட அப்படியே ஆப்போசிட் ஃபீச்சர்ஸ் வந்து ஆத்மா அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஓம் ஆக்ட் வந்து ஆத்மா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஆத்மா வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது, கரெக்டா? இப்போ வந்து ஒரு ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு பொருளில் வந்து பொருள் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு யார் இருந்தாகணும்? நான் இருந்தாகணும். இப்போ வந்து நான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்ஜெக்ட் இருந்தாகணும் இல்லையா? இப்போ அந்த பொருளை வந்து தொடறதுக்கோ பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ ஸ்மெல் பண்ணுறதுக்கோ டேஸ்ட் பண்ணுறதுக்கோ சப்ஜெக்ட் ஆகிய நான் இருந்தாகணும். அப்போ தான் வந்து அதை ஆப்ஜெக்ட்னே என்னால் வந்து சொல்ல முடியும் இல்லையா? அப்போ என்ன என்ன தெரியறது நம்மளுக்கு? நான் வந்து ஆப்ஜெக்டுக்கு வேறானவன், ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட். அதனால் என்ன, ஆத்மாவை ஒரு நாளைக்கும் நம்மளால் வந்து ஆப்ஜெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஆப்ஜெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆத்மா இருந்தாகணும். அந்த ஆத்மாவையே நான் வந்து ஆப்ஜெக்டாக பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் ஒரு நாளைக்கும் நம்மளால் வந்து ஆப்ஜெக்டாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆத்மாவை என்னால் ஒரு நாளைக்கு கான்டாக்டெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கான்டாக்டர் யாருன்னா ஆத்மா. அப்போ ஆத்மா வந்து ஆப்ஜெக்டு இல்லை, சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் யார்? நான். ஏன்னா நான் தானே எல்லா பொருளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், நான் தானே பார்க்குறேன், நான் தான் டச் பண்ணுறேன், நான் தான் ஸ்மெல் பண்ணுறேன். அப்போ நான் தான் அந்த ஆத்மா. அப்போ ஆத்மா நான், ஆத்மா வந்து அபௌதிகத்துவம், ஆத்மா வேறு என்னெல்லாம் இருக்கு, நிர்குணம், ஆத்மா நிர்விகாரம், ஆத்மா நித்யம், அநாகமா பாயித்வம். அப்போ நான் யார் அப்படின்னா, நான் நித்திய சுத்த நிர்விகார நிர்குண அபௌதிக சைத்தன்ய தத்துவம். இது வரைக்கும் வந்து துவம் பத விசாரம். அப்போ இந்த பாடி மைண்ட் சயின்ஸ் காம்ப்ளெக்ஸை பின் என்ன பண்ணிடலாம்? அது அனாத்மா. அந்த அனாத்மா மீடியம் மூலமாக நான் வந்து டிரான்சாக்ட் எல்லாம் பண்ணுறேன், வேர்ல்டோடு நான் வந்து இன்டராக்ட் பண்ணுறேன், அது நான் கிடையாது. ஞாபகம் வரும்போது கண்ணாடி போட்டு அவுத்து போட்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கண்ணாடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட். அதை நான் என்ன பண்ணுறேன்,
இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தி இந்த வேர்ல்டோடு நான் வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸும் ஆப்ஜெக்ட்டு, ஆனால் நான் வந்து அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தி இந்த வேர்ல்டோட ட்ரான்சாக்ட் பண்ணுறேன். இப்படி ஆத்மாவோட நேச்சர் பற்றி சொல்லிவிட்டு சங்கரர் வந்து இன்னும் ஒரு ஒரு ஸ்வரூபத்தை ஆட் பண்ணுறார். என்னது? ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மா அப்படின்னும் சொல்கிறார். இப்போ சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். சித்துனா என்னது? தான் சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறது. இப்போ நான் ஓம் ஆக்ட் அது நம்மளுக்கு புரிஞ்சிருந்தனாலே அதுலேருந்து நம்ம வந்து சத் அண்டு சித்து வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ நாம் இங்கே ஆட் பண்ணிக்க வேண்டியது வந்து ஆனந்த ஸ்வரூபம். அப்போ ஆத்மா வந்து சேத்தனத்துவத்தை மட்டும் இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு லெண்டு பண்ணுறதில்லை, அது ஆனந்தத்தையும் லெண்டு பண்ணுறது. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டுருக்கோம், இந்த வேர்ல்டு தான் வந்து நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். இப்போ குழந்தைகள் வந்து நம்ம சொன்ன பேச்சை கேட்டால் நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்குது, குழந்தைகள் நம்மளோட சொன்ன பேச்சை கேட்கலனா துக்கமாக இருக்குது இல்லையா. அப்போ அதனால் வந்து வெளி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்பப்போ ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு நாம் வந்து நினச்சிட்டுருக்கோம். இப்போ வேர்ல்டுக்கு மட்டும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் எப்போதுமே ஆனந்தத்தை கொடுத்துட்டே இருக்கணும், கரெக்டாக. ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருக்குது? அந்த மாதிரி இல்லை. அப்போ வேர்ல்டு ஹாப்பினஸை கொடுக்கறது இல்லை. ஏன் வேர்ல்டு ஹாப்பினஸை கொடுக்கறது இல்லை அப்படின்னா வேர்ல்டுக்கு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அதுக்கிட்ட இருந்தால்தான் அதால் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அப்போ வேர்ல்டுக்கிட்ட ஹாப்பினஸ் இல்லை, இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்கிட்டையும் ஹாப்பினஸ் இல்லை. இப்போ இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஹாப்பினஸை கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்சனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அந்த பர்சனை நான் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எனக்கு அவர் ஹாப்பினஸ்ஸையே கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதா? கார்த்தால் பிடிக்கும், ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை, தயவு செஞ்சு நகர்ந்து போயிடு, அந்த மாதிரிலாம் தாட்ஸ் நம்மளுக்கு வரதா வரலையா? அப்போது பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸும் வந்து நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கலை. அப்பப்போ அப்போ ஆனால் அந்த வந்துட்டு வந்துட்டு போகிறது எப்படின்னா ஆனந்தம் அது எங்கேருந்து தான் பின்ன நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா வாட் இஸ் தி சோர்ஸ்னா ஆத்மா தான் ஆனந்தத்துக்கு சோர்ஸாக இருக்குது. ஏன்னா ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம். எப்படி ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்து சைத்தன்யத்தை லெண்டு பண்ணுறதோ பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு, அதே மாதிரி ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது, அது அப்பப்போ வந்து ஆனந்தத்தை லெண்டு பண்ணுறது. அது எப்போவுமே லெண்டு பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் என்னுடைய மைண்ட் இருக்குல்ல, என்னோடய மைண்டு வந்து அப்பப்போ தான் பாரோ பண்ணிக்கிறது, வேணுன்ற போது எடுத்துக்கிறது. எப்போ கடன் வாங்குவோம்? இல்லாத போது கடன் வாங்குவோம் இல்லையா. அப்போ மைண்டு வந்து ஒரு கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட்டில் இருக்கும்போது அதனால் வந்து அந்த ஆனந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியறது. இப்போ நம்ம தூங்குகிறோம் இல்லையா, தூங்கும்போது என்ன சொல்லுவா நம்மளை பார்த்து? நல்லா தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி தூங்குறான் பார், அடித்து போட்டா மாதிரி தூங்குறான், ஒரே மரக்கட்டை மாதிரி தூங்குறான் அப்படின்னு சொல்கிறான்ல, லாக் ஆஃப் ஃபுட்டு மாதிரி எப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஏன் இப்போ வந்து தூங்கும் பொழுது மைண்ட் எப்படி இருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்கு? பேசிவாக போய்டுறது இல்லையா, மைண்டு வந்து அவ்யக்த ரூபத்துக்கு போய்டுறது, மைண்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை. அப்போ சைத்தன்யம் வந்து ஆல் த டைம் வந்து சேத்தனத்துவத்தை லெண்டு பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் அதை பாரோ பண்ணிக்க வேண்டிய மைண்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணாமல் போகிற காரணத்தினால என்ன ஆகிடுறது? ரிஃப்ளெக்ட் பண்ணுறதில்ல, அந்த சைத்தன்யத்தை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலை. அதனால தான்
நம்ம நல்லா தூங்கும் பொழுது காதெல்லாம் நல்லா ஓப்பன்டா இருந்தாலும் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா காதில் விழ மாட்டேங்கிறது. ஏன்னா சைத்தன்யத்தை கிட்டேருந்து கடன் வாங்கி மைண்ட் என்ன பண்ணணும், இன்டர்ன் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு கொடுத்து இன்டர்ன் பாடி வழியாக நம்ம வந்து டிரான்சாக்ட் பண்ணணும். அப்போ அந்த சோர்ஸ் மைண்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய மைண்டே எப்படி இருக்கு, இப்போது பாசிவாக இருக்கிறதுனால அது ரிஃப்ளெக்ட் பண்ணலை. அதனால தான் நம்ம எப்படி இருக்கோம், டெஸ்க் மாதிரி இருக்கோம் தூங்கும் பொழுது. அதே மாதிரி தான் ஆனந்தம் ஆல் த டைம் இருக்குது, ஆனால் காமா மைண்ட் இருந்தால் மட்டுமே அதனால் அந்த ஆனந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். தேர்ஃபோர் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா, சச்சித் ஆனந்த ஆத்மா அகம் அஸ்மி. இது வந்து துவம் பத விசாரம், ஸ்லோகம் நம்பர் 11-27. 28-36ல தத் பத விசாரம், பரமாத்மா விசாரம் ஆர் பிரம்ம விசாரம். இப்போ எல்லா உபநிஷத்துமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, பிரம்மனை வந்து ஜெகத் காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போ இந்த வேர்ல்டுக்கு எது காஸ் அப்படின்னு கேட்டால், பிரம்மன் தான் இந்த வேர்ல்டுக்கு காஸ். இப்போ இந்த உலகம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ க்ரியேஷனுக்கு எது காஸ் அப்படின்னா பிரம்மன். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த காஸ் வந்து டெஃபினட்டாக இருந்து ஆகணும் இல்லையா, அது ஒரு பாயிண்ட். அப்புறம் எந்த ஒரு க்ரியேஷனுக்குமே ரெண்டு விதமான காசும் இருந்தாகணும். என்ன ரெண்டு விதமான காசு, இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காஸ், நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் இருந்தாகணும். உபநிஷத்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, பிரம்மன் தான் நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ காரணம் வந்து சேத்தன காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நிமித்த காரணம் வந்து சேத்தன காரணமாக இருக்குது, உபாதான காரணம் வந்து எப்படி இருக்கு, அச்சேத்தன மாயாதான் உபாதான காரணம் அப்படின்னு நாம் எந்த உபநிஷத் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், முண்டக்க உபநிஷத் மூலமாக. எப்படி வந்து ஸ்பைடர் வந்து தன்கிட்டே இருந்தே இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி வலையை பின்னுறதோ, பிரம்மனும் வந்து தன்கிட்டே இருந்து இருக்கிற ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணியே இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுறதுனால பிரம்மனை வந்து நம்ம ஆம்னிஷியன்ட், ஆம்னிபொட்டன்ட் அதெல்லாம் சொல்கிறோம். இப்போ சங்கரர் வந்து இங்கே என்ன சொல்கிறார், பிரம்மன் வந்து ஜெகத்காரணம் மட்டும் இல்லை, கர்ம பல தாத்தாவும் கூட அப்படின்னு சேர்த்துக்கிறார். ஈஸ்வரா தான் நம்மளுடைய காயிக வாச்சிக்க மானசீக கர்மாக்கெல்லாம் விட்னஸாக இருக்கார். அப்போ ஈஸ்வரா தான் அத்தியக்ஷா அப்படின்னு சொல்கிறார். இப்போது பகவான் என்ன பண்ணுறார், நம்ம பண்ணுற கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கர்ம பலனை தரார், திருஷ்ட பலமும் தரார், அதிருஷ்ட பலமும் பகவான் தான் நம்மளுக்கு தரார். ஃபைனலாக என்ன சொல்கிறார், பிரம்மன் மட்டுமே சம்சாரத்திற்கு காரணமாக இருக்குது, பிரம்மன் மட்டுமே மோட்சத்துக்கும் காரணமாக இருக்குது. எப்படி பிரம்மன் சம்சாரத்துக்கு காரணமாக இருக்க முடியும், அதுவே பாண்டேஜ் அண்ட் லிபரேஷனுக்கு காரணமாக இருக்குது. பிரம்மனை தெரிஞ்சுக்காத வரைக்கும் சம்சாரம், பிரம்மனை தெரிஞ்சுண்டா மோக்ஷம். இப்போ சரியாக தெரியாத கயிறு தான் நம்மளுக்கு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறது இல்லை. அது வந்து சரியாக தெரியாத வரைக்கும் நான் என்ன வேணாலும் அதை இமேஜின் பண்ணிக்கலாம். கயிறை தவிர வேறு என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் நான் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ அன்னோன் ரூபை தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி அன்னோன் பிரம்மனை தான் நாம் என்ன பண்ணுறோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி துவைத்தமாக நினச்சிக்கிறோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அத்வைத்த பிரம்மன் சரியாக தெரியாததுனால ஜீவ ஜெகத் ஈஸ்வராவா நம்மளுக்கு தெரியறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டிவிஷன் தான் வந்து சம்சாரத்திற்கு காரணமாக இருக்குது. இந்த அத்வை இருக்கிறது அத்வைத்த பிரம்மன் தான் அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னு சொன்னால் நான் தான் பிரம்மன் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம். இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நான் இருக்கேன்,
அப்போ நான் யாராக இருந்தாகணும்? நான் தான் பிரம்மன். சும்மாலாம் கிளைம் பண்ண சொல்லலை, இருக்கிறது பிரம்மன் தான் தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் நான் இருக்கேன், அதனால் நான் பிரம்மனாக தான் இருக்கணும், நான் தான் பிரம்மன். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரம்மன் எப்படி அத்வைத்தமாக இருக்க முடியும்? பிரம்மன் ஒன்று இருக்குமா, நான் வேற தனியாக இருக்கேனா? அப்போ பிரம்மன் வந்து மோட்ச காரணமாகவும் இருக்குது, சம்சார காரணமாகவும் இருக்குது. மோட்சம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணியாகணும்? ஒழுங்கு மரியாதையாக பிரம்மனை பற்றி தெரிஞ்சுட்டு ஆகணும். அப்போ ஈஸ்வரஸ்வரூபம் வந்து 28-36 ஸ்லோகம் வரைக்கும். நாலாவது டாபிக் என்ன? 37-48 வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக். ஜகத்துக்காரண பரமாத்மாவும் ஸ்டூடெண்ட் ஆகிய ஜீவாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. கிரியேட்டர் பரமாத்மா தான் எக்ஸ்பீரியன்சர் ஜீவாத்மா. இப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஈக்குவேஷன் அனாலிசிஸ் அதுதான் வந்து இந்த போர்ஷனில் பண்ணுறோம். எப்படி மெத்தட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஈக்குவேஷன், எப்படி இந்த ஈக்குவேஷனை நாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ இந்த மகா வாக்கியத்தோடைய வாச்சியார்த்தத்தை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், வாச்சியார்த்தம் அப்படின்னு சொன்னால் பரவலாக பொதுவாக பொது ஜனங்கள்கிட்ட இருக்கிற மீனிங் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜீவாத்மாவோட மீனிங்கும் சரி பரமாத்மாவோட மீனிங்கும் சரி, அது ரெண்டுத்தோட வாச்சியார்த்தத்தை எடுத்துட்டால் நம்மளுக்கு மகா வாக்கியத்தில் ஃபிட் இன் ஆகாது. ஏன்னா ஜீவாத்மா வந்து காரியம், பரமாத்மா வந்து காரணம். காரியம் காரணமாக முடியாது. இப்போ காரியம் காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஏன் நம்ம காரியம்னு சொல்லணும்? வேறு பேரே கொடுக்க வேண்டாமே இல்லையா? அப்போ காரியம் காரணம் சொல்கிறதுலேருந்தே என்ன தெரியாது, அது ரெண்டும் ஈக்குவல் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், வாச்சியார்த்தத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் எது சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எது எசன்ஸாக இருக்குது, அது ரெண்டுத்துடைய எசென்ஷியல் நேச்சர் என்ன அப்படின்னு பார்க்குறோம். எப்படி வந்து அலைக்கும் சமுத்திரத்துக்கும் சப்ஸ்டன்ஸ் ஒன்றோ அது மாதிரி பாப்புலர் மீனிங்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அலை அப்படின்னா காரியம், சமுத்திரம்னா காரணம். அலையால் சமுத்திரம் ஆக முடியுமா? ஒரு நாளைக்கும் அலையால் சமுத்திரம் ஆக முடியாது. சரி, சமுத்திரத்தை தான் அலைன்னு சொல்ல முடியுமா? சமுத்திரத்தையும் நம்மளால் ஒரு நாளைக்கும் அலை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அலை இருக்குல்ல, அதுக்கு ஏன் இந்த காரியம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கிடைச்சிது? அலைன்னு ஒரு நாம ரூபத்தை ஆட் பண்ணினதுனால அதுக்கு வந்து காரிய ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. சமுத்திரத்துக்கு எப்படி காரணம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது? சமுத்திரம்னு ஒரு நாம ரூபத்தை ஆட் பண்ணுறதுனால அதுக்கு காரண ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. இப்போ வியஷ்டி இண்டிவிஜுவல் நாம ரூபா இன்க்ளூட் பண்ணினா காரியம், சமஷ்டி நாம ரூபாவை இன்க்ளூட் பண்ணினா காரணம். நாமரூபத்தை இன்க்ளூடு பண்ணுறதுனாலேயே காரண காரிய ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. இப்போ நாமரூப அப்படிங்கிறது வந்து என்னது, இன்சிடென்டல், தற்காலிகமாக இருக்கக்கூடியது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம், ஓஷியன் இருக்குல்ல, அந்த ஓஷியனோட ஓஷியன்னெஸ்ஸை ரிமூவ் பண்ணி வாட்டர்னெஸ்ஸை ரீட்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி வேவுடைய வேவ்னெஸ்ஸை ரிமூவ் பண்ணி வாட்டர்னெஸ்ஸை ரீட்டெயின் பண்ணால் வேவ் இஸ் ஈக்குவல் டு ஓஷன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இது வந்து எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் எனக்கு மோட்சம் கிடச்சிடுமா? அப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஈக்குவேஷன் என்னது, ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம். அப்போ ஜீவாத்மா காரியம், எப்போ ஜீவாத்மா காரியம், பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற நாம ரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டால் மட்டுமே ஜீவாத்மா காரியம்.
சரீரத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டால் மட்டுமே நான் பிறந்திருக்கேன், நான் வந்து இது, நான் வந்து அது, அப்படியெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ தான் காரியமாகிறேன் நான். அப்போ பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத விட்டுட்டா, பாடி நாம ரூபத்தோடு ஐடென்டிஃபை பண்ணுறத விட்டுட்டா, சைத்தன்யத்துக்கு காரிய ஸ்டேட்டஸ் போயிடுறது. அதே மாதிரி பரமாத்மாவுக்கு காரண ஸ்டேட்டஸ் எப்போ கிடைக்கிறது? சமஷ்டி நாம ரூபத்தோட அசோசியேட் ஆகிறதுனால, ஆர் மாயாவோட அசோசியேட் ஆகிறதுனால. அப்போ மாயா சகித சைத்தன்யம் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் அதுக்கு காரண ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. மாயா ரஹித பிரம்மன் சைத்தன்யம் மட்டுமே. மாயா ரஹித பிரம்மனை நம்மளால் காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பாடியோட அசோசியேஷன் என்னை காரியமாக்கிறது, மாயாவோட அசோசியேஷன் என்னை காரணமாக்கிறது. சமஷ்டி நாம ரூபாவும் வஷ்டி நாம ரூபாவையும் நாம் ரிமூவ் பண்ணிட்டா இருக்கிறது சைத்தன்யம் மட்டுமே. அது காரணமும் கிடையாது, காரியமும் கிடையாது. காரிய காரண விலக்ஷண ஏக ஆத்மா நான். அப்போ நாமரூபத்தோடு இருக்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷனை நாம் வந்து ரிமூவ் பண்ணணும். டிஸ்ஐடென்டிஃபை ஃப்ரம் நாமரூபா, அதுக்கு பேர் பாகத்யாக லக்ஷணா. லக்ஷியார்த்தத்தை எடுத்துக்கணும், வாச்சியார்த்தத்தை ட்ராப் பண்ணணும், இல்லைனா ஈக்குவேஷன் ஒர்க்கு ஆகாது. அதுலேயும் வந்து ஜகதீ லக்ஷணா வேலை பண்ணாது, அஜகதீ லக்ஷணாவும் வேலை பண்ணாது, உன்லி பாகத்யாக லக்ஷணா தான் ஒர்க் ஆகும். அப்படின்னா நாம ரூபத்தை நெகேட் பண்ணிவிட்டு கான்ஷியஸ்னஸ் பார்ட்டை ரீடெயின் பண்ணுறது, இப்படி பண்ணி தான் நாம் வந்து அந்த மகா வாக்கியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் மகா வாக்கியத்தை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அத்வைத பிரம்மன் தான் நான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா, அந்த வாக்கியத்தை தான் அகண்டார்த்த ஐக்கிய போதக வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வந்து சம்சர்கார்த்த போதக கிடையாது, விசிஷ்டார்த்த போதகமும் கிடையாது. இதுதான் வந்து 37-48 வரைக்கும் நாம் பார்த்தது. கடைசி போர்ஷனுக்கு வந்தாச்சு, 49-53 ஸ்லோகம்ஸ். என்ன சொல்கிறது? சாதனா அண்ட் பலம் வந்து இங்கே சொல்லப்படுறது. இங்கே வந்து ஞான யோக சாதனா பற்றி பேசுகிறார், அண்ட் இந்த ஞானத்தினால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலமும் வந்து இங்கே பேசப்படுறது. இப்போ இந்த ஞான யோக சாதனா வந்து ப்ரைமரி, அதுதான் வந்து ப்ரைமரி சாதனா. சங்கரர் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறார் அப்படின்னா, வாக்கிய விருத்தி நாம் படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்குது அப்படிங்கிறத அவர் அசியூம் பண்ணிட்டு, சாதன சதுஷ்டயத்தை பற்றி அவர் எந்த விதமான ஸ்லோகங்களையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ நம்ம வந்து கர்மயோகம், உபாசனா யோகம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி சாதன சதுஷ்டயத்தை எல்லாம் அடைந்து இந்த மகா வாக்கியத்தை கேட்டால் அதை இப்போ கிளம்பலாம் அப்படின்னு நாம் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு அவர் அசியூம் பண்ணுறார். இந்த விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் இந்த நாளும் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது. சரி, இந்த குவாலிஃபிகேஷனோடு தான் நம்ம கிளாஸுக்கு வர முடியும். இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கிளாஸுக்கு வந்து உட்காரமே முடியாது நம்மளால். அதனால் இந்த குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறார் அவர், டைரெக்டாக ஞான யோக சாதனாக்கு போயிடுறார். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பற்றி பேசுகிறார். அதுலேயே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து இந்த ஞான யோக சாதனாவை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீ வந்து இது வரத்துக்கு முன்னாடி அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தே இல்லையோ, சமாதி சட்க சம்பத்திலாம் உங்ககிட்ட இருந்தது இல்லை, அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இந்த விவேக வைராக்கியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா என்ன ஆகும், இந்த பக்கம் படிச்சுட்டே இருப்போம், அந்த குவாலிஃபிகேஷனை வந்து கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பொல்லாத வேர்ல்டு, அதனால் விவேக வைராகியம்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே அதனோட பேஸெல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். அதனால் நீ வீடெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணுவல, அந்த மாதிரி அப்பப்போ உன்னுடைய சாதன சதுஷ்டயத்தை டஸ்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன்.
ஏன் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளே பார்த்தோம் அந்த பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுறது சமாதி சட்க சம்பத்தி வந்து தேவைப்படுறது இல்லையா அப்போ அதையும் வந்து நீனே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற அஃப்கோர்ஸ் அந்த குவாலிஃபிகேஷனோட தான் படிக்க வரோம் அந்த குவாலிஃபிகேஷன் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு அப்படியே சமத்தாக படித்து முடிச்சுடு அப்படின்னு சொல்கிற இப்போ ஸ்ரவணம் அப்படின்னா என்ன அர்த்தம் consistent systematic study of scriptures for a length of time under a guru சரி இதை கொஞ்சம் காலம் பண்ணினா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம் நம்மளுக்கு ஏற்படும் இது வந்து மகா வாக்கிய ஸ்ரவணத்தினால இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கிறது அகம் பிரம்மாஸ்மி ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் என்ன அந்த பக்கம் துஷ்ட சதுஷ்டயம் போயிடுது அப்படின்னு அர்த்தம் துஷ்ட சதுஷ்டயம் என்னது அகங்கார மமகார ராக துவேஷ அகங்காரம்னா என்னது பாடி மைண்டோட அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறதுக்கு பேர் அகங்காரம் மமகாரம்னா என்னது ஃபேமிலி பொசஷன் அதெல்லாம் மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறது வந்து மமகார ராகனா என்ன இது எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ராக துவேஷனா என்ன இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஸோ இந்த நாளும் இருக்கிற வரைக்கும் ஞானம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்டை கொடுக்காது இது எப்படி இருக்கும் அப்படின்னா டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கும் டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் மோட்டர்லாம் நல்லா வேலை பண்ணி டேங்கில் தண்ணியெல்லாம் நம்ம ஏற்றிருப்போம் கரண்ட் இருக்கும் மோட்டர் ஒர்க் பண்ணோ டேங்க்கும் வந்து ஃபுல்லாக இருக்கும் டேங்கை வந்து ஃபுல்லாக எடுத்தான்னு கூட ஒருத்தரை போய் பார்த்துட்டு கூட வர சொல்லிட்டோம் டேங்க்கு ஃபுல்லு ஆனால் இப்போது டேப்பு திறந்தால் காற்று தாங்க வருது தண்ணி வரலை ஏன் வரலை இல்லை என்ன தெரியறது பைப் லைனில் எங்கேயோ வந்து ஏதோ பிளாக் இருக்குது போல இருக்கு நாம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் பைப் லைனில் பிளாக் இருக்குது அப்போ பிளாக்கை ரிமூவ் பண்ணாத வரைக்கும் தண்ணி வராது ஞானம் எல்லாம் கிளாஸ் எல்லாம் கேட்டு எல்லாம் கரெக்டாக சொல்லலாம் நம்ம துஷ்ட சதுஷ்டயம்னா என்ன சாதன சதுஷ்டயம்னா என்ன எல்லாமே இந்த உபநிஷத்தில் இந்த மகா வாக்கியம் பக்காவாக எல்லாம் சொல்லுவோம் நம்ம சங்கரருக்கே விட்டா கிளாஸ் எல்லாம் எடுப்போம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்மளுக்கு இது ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்டை வந்து கொடுக்கறதா அப்படின்னு செக் பண்ணும் பொழுது தண்ணி வர மாட்டேங்கிறது காற்று தான் வருது ஏன் காற்று தான் வருது அப்படின்னு நாம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இன்னும் துஷ்ட சதுஷ்டயம் இருக்குது அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம் இதில் எதான் ரொம்ப வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிளாஸுக்கு வராமல் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா அவளும் கவலைப்பட்டுருப்பா கிளாஸுக்கு வந்த நாமளும் கவலைப்பட்டுருப்போம் அது வந்து நம்ம வந்து ஒரு கேலி பொருளாக ஆகிடுவோம் அவளுக்கு நானே உன்னோட தேவலாம் போல இருக்கே நீ வந்து இவ்வளோ வருஷமாக போயும் அப்படியே என்னை விட இன்னும் ஜாஸ்தியாக புலம்புறியே நீனு அப்படின்னு சொல்லுவாள் அப்போ என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு அப்படின்னா துஷ்ட சதுஷ்டயத்தை நம்ம வந்து இன்னும் விடலை இப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம் மூலமாக நாம் வந்து அந்த அகம் பிரம்மாஸ்மி ஞானம் மூலமாக நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் துஷ்ட சதுஷ்டயத்தை நாம் வந்து விடணும் சரி இந்த மெசேஜை வந்து நம்ம ரிசீவ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுடைய இன்டெலெக்ட் இருக்கு இல்லையா நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து கன்வின்ஸ் ஆகாது லேஸில் வந்து அது வந்து கன்வின்ஸ் ஆகாது நம்மளுக்கு வந்து துவம் பதார்த்தத்தில் ஏதாவது டவுட் இருக்கலாம் இல்லைன்னா தத் பதார்த்தத்தில் ஏதாவது டவுட் இருக்கலாம் அப்போ என்னுடைய இன்டெலெக்டக்கிட்ட நாம் வந்து உட்காந்து சீரியஸாக கேட்கணும் உனக்கு வந்து நான் வந்து இவ்வளோ வருஷமாக கேட்டுருக்கேனே உனக்கு ஏதாவது புரியுறதா இல்லை புரியலையா நீ சும்மா வரியா என்னோடய கிளாஸுக்கு இல்லை நிஜமாகவே நீ வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம இன்டெலெக்ட்கிட்ட நாம் கேட்கணும் அப்போ இன்டெலெக்ட் சொல்லும் இல்லை இல்லை இந்த விஷயத்துலலாம் எனக்கு வந்து
இன்னும் சரியாக புரியலை, எனக்கு இடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறது அப்படின்னு இன்டலெக்ட் சொன்னால் என்ன பண்ணணும், ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு இன்டலெக்ட் கிட்ட பேசி பேசி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சு திருப்பியும் ஸ்ரவணம் பண்ணி இன்டலெக்டை நாம் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விதவிதமான டெக்ஸ்ட் படிக்கிறோம். ஒரே விஷயம் தானே, அதே விஷயம் தானே, ஆனால் வேறு டெக்ஸ்ட் நம்ம படிக்கும்பொழுது நம்மளுக்கு வேறு ஏதோ டெக்ஸ்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது வந்து இந்த டெக்ஸ்ட் படிக்கிறது மூலமாக கிளாரிஃபை ஆகும். இப்படி தான் இந்த சப்ஜெக்டை நாம் படித்து ஆகணும். நாலெட்ஜ் வந்தால் மட்டுமே இது சாத்தியம். இக்னோரன்ஸ் போகணும், நாலெட்ஜ் வரணும். அப்போது மனனம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து புதுசாக எந்த விதமான நாலெட்ஜ்லாம் ஜென்ரேட் ஆகாது, ஆனால் டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிளாரிஃபை ஆகும். அதனால தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கணும், விதவிதமாக கேட்கணும். இப்போ கூட திருப்பி சொன்னாலே பகவத்கீதாவை வந்து திருப்பி திருப்பி கேட்டோன்னா ஒரு ஒரு ஆங்கிளில் ஒரு ஒரு மாதிரி நம்மளுக்கு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். கடைசியில் அகேன் நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனத்துடைய சோல் பர்பஸே என்னென்னா துஷ்ட சதுஷ்டயத்தை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் அதனுடைய பர்பஸ். அப்போ வந்து அது அந்த துஷ்ட சதுஷ்டயம் வந்து நம்மளை விட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்ம மனசில் ஏற்படுற வரி பயம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்பட்டதுன்னா என்ன அர்த்தம், துஷ்ட சதுஷ்டயம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உலகத்தில் வந்து எவ்ரி செகண்டு யாருக்காவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு தான் இருக்குது, கரெக்டாக அது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதெல்லாம் நம்மளை பாதிக்கிறதா, ஏதோ ஆஃப்ரிக்காவில் ஓமைக்ரானா அப்படி தானே இருந்தது ஃபஸ்ட்டு, ஆஃப்ரிக்காவில் ஓமைக்ரான். ஆனால் அதே விஷயம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேருக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடுறது, ஆஃப்ரிக்காவில் ஓமைக்ரானான்னு காமாக கேட்ட மைண்டு இப்போ என்ன ஆகிடுறது, ஐயோயோ நம்ம வீட்டுக்கே வந்துட்டு தான், ஆங்ஷியஸ் ஆகிடுறது, பயம் ஏற்படுறது, டென்ஷன் ஏற்படுறது இல்லையா. இதெல்லாம் வந்து மமக்காரம் வந்து இருக்கிறதுனால ஏற்படுற விஷயம். அகங்காரம் மமக்காரம் இருந்தால் ஆப்வியஸாக ராகத்வேஷம் இருக்கும், வேறு வழியே இல்லாமல் அது இருக்கும். ராகனா என்ன, இது மட்டும்தான் எனக்கு நடக்கணும், துவேஷனா இது மட்டும் எனக்கு நடந்துடவே கூடாது, எங்கள் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரோனா வரவே கூடாது அப்படியெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆப்வியஸாக இருக்கும். அப்போ நிதித்தியாசனம் அப்படிங்கிறது வந்து துஷ்ட சதுஷ்டயத்தை அட்டாக் பண்ணுறதுக்காகவே நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது ஸ்ரவண மனனம் மூலமாக நம்மளுக்கு கிளாரிஃபை ஆகிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், துஷ்ட சதுஷ்டயத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிதித்தியாசனம் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஸ்ரவணேன அஜான நிவத்திகி, மனநேன சம்சய நிவத்திகி, நிதித்தியாசனேன விபரீத பாவனா நிவத்திகி ஆர் துஷ்ட சதுஷ்டய நிவத்திகி. இப்போ இந்த மூணும் சேர்ந்தது தான் ஞான யோகம். ஸோ இந்த மூணையும் வந்து நிஷ்டா ஆகிற வரைக்கும் நாம் வந்து கண்டினியூ பண்ணணும். இதுக்காக எவ்வளோ காலம் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃபர் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் அட்டாச்மெண்ட்டு டிஃபர் ஆகுமா ஆகாதா, ஒருத்தர் ஒரு ஒரு அவரோட பசங்க மேலே வச்சுருக்கிற அட்டாச்மெண்ட்டே எடுத்துட்டா கூட ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கம்மியாக இருக்கும், குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து குவாலிட்டி வந்து டைல்யூட்டடாக இருக்கும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால ஒருத்தருக்கும் வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து வித்தியாசப்படும். நம்மளுக்கு தெரியும் அது ரெடியூஸ் ஆகியிருக்கா இல்லையான்னு யாரால் கண்டுபிடிக்க முடியும்னா நம்மளால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். அதனால் அது வரைக்கும் கண்டினியூ பண்ணு, உனக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஞான நிஷ்டா ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இதை எப்படி பண்ணணும், ஸ்ருதி ஆச்சாரிய பிரசாதேன, சாஸ்திரத்துடைய அனுகிரகத்தோடவும்
உன்னோட குருவோடைய அனுகிரகத்தோடவும் நீ வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணு, கண்டினியூ பண்ணு, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை கண்டினியூ பண்ணு. இன் டியூ கோர்ஸ் நிஷ்டா வந்து ஏற்படும். இப்போ ஞான பலத்தை வந்து உன்னால் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். என்ன விதமான ஞானப்பலம் அப்படின்னா, ரெண்டு விதமான ஞானப்பலம் சொல்லப்படுறது. என்னது? ஒன்று வந்து ஜீவன் முக்தி, வாழும் போதே இந்த நாலெட்ஜோடைய பலனை அனுபவிக்கிறது. அப்போ துஷ்ட சதுஷ்டயம் வீக் ஆக ஆக மைண்ட் என்ன ஆகிடுறது? காமா ஆகிடுறது. அந்த FIR ரிடக்ஷன் ஆக ஆக CCC வந்து இன்க்ரீஸ் ஆகும். FIRனா என்னது? ஃப்ரீக்குவென்சி ஆஃப் வாட்? நம்ம மென்டல் டிஸ்டர்பன்சஸ் உடைய ஃப்ரீக்குவென்சி. ஒரு நாளைக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 50 வாட்டி என்னோட மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொன்னால், அது வந்து இப்போ ஒரு 5 வாட்டி தான் ஆகிறது அப்படின்னா, நாம் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி போயின்ட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இன்டென்சிட்டி ஆஃப் தி மென்டல் டிஸ்டர்பன்ஸ், அப்போ எவ்வளோ தூரத்துக்கு என்னுடைய உடம்பை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் கரெக்ட். அப்புறம் ரெக்கவரி பீரியட், எவ்வளோ குயிக்காக நான் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளியில் வரேன். ஸோ இந்த FIR ரிடக்ஷன் நடந்தது அப்படின்னு சொன்னால் என்ன? CCC இன்க்ரீஸு, காம்னஸ், சியர்ஃபுல்னஸ், கான்ஃபிடென்ஸ். அப்போ காமாக இருப்போம், அப்புறம் சியர்ஃபுல்லாக இருப்போம். எல்லோரும் வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவாள். நம்ம எங்கே போனாலும் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுவாள், நம்மளை வந்து போகவே விட மாட்டான், நீங்கள் இங்கேயே இருந்துடுங்கோ அப்படின்னு சொல்லுவாள் நம்மளை. அப்புறம் கான்ஃபிடென்ஸ், என்ன நடந்தாலும் அதை வந்து என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகத ஸ்பிருகா வீதராக பயக்ரோத. இதுதான் வந்து ஜீவன் முக்தியுடைய விஷயம். அப்போ லைஃபே வந்து எப்படி ஆகிடும் அப்படின்னா, பிளெஸ்ஸிங்காக ஆகிடும், பர்டனாகவே இருக்காது என்னோடய லைஃபு. சரி, எவ்வளோ காலத்துக்கு இந்த ஜீவன் முக்தி கண்டினியூ ஆகும்? பிராரப்தம் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். சஞ்சித கர்மா என்ன ஆகிடுறது? டிஸ்ட்ராய் ஆகிடுறது, எரிஞ்சு போய்டுறது, ஆகாமி வராமல் தடுக்கப்படுகிறது. அப்போ கர்மா பேலன்ஸ் என்ன ஆகிடும்? நில் பேலன்ஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவார் பகவான்? தன்னோட கம்ப்யூட்டரில் நம்மளோட பேரை போட்டு பார்ப்பார், ஏதாவது பேலன்ஸ் இருக்காப்பா இவனுக்கு அப்படின்னு பார்ப்பார். நம்மளோட பேர் அந்த லிஸ்ட்டில் வரவே வராது, கர்மா பேலன்ஸ் வந்து 0 அப்படின்னு காமிக்கும். அதனால் பகவானால் வேறு வழியே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது, புனர்ஜென்மா நம்மளுக்கு கொடுக்கவே முடியாது. பகவானும் எப்படிலாமோ ட்ரை பண்ணுவார், ஆனால் முடியவே முடியாது, ஏன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 0 இருக்கும். சரி, புனர்ஜென்மா இனிமேல் கிடையாது அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்லாம் என்னாகும்? ஸ்தூல சரீரம் வந்து விராட்டோட மர்ஜாயிடும், சூக்ஷ்ம சரீரம் வந்து ஹிரண்ய கர்ப்பாவோட மர்ஜாயிடும், காரண சரீரம் வந்து அந்தரியாமியோட மர்ஜாயிடும். என்க்ளோஷர்ஸ் எல்லாம் இப்போ போயிடுத்து அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நான் என்க்ளோஸ்டு கான்ஷியஸ்னஸ் என்க்ளோஸ்டு கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னேனே, அது என்ன ஆகிடுறது? இப்போ பிரம்மன் அப்படின்னு ஆகிடுறது. இதுதான் நம்ம வந்து விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் புனர்ஜென்மாலாம் உண்டா நம்மளுக்கு? கிடையாது. இப்போ இந்த புனர்ஜென்மத்திலேருந்து விடுதலை கிடைக்கிறது தான் நம்ம விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறோம். இதோட வந்து சாதனா அண்ட் பலம் டாப்பிக்கும் ஓவர். 49வது ஸ்லோகத்திலேருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும். ஸோ வாக்கியவிருத்தி அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து வேதாந்த டீச்சிங்குடைய எல்லா இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸையும் சொல்கிறதுனால இந்த பிரகரண கிரந்தம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டெக்ஸ்ட்டாக வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம் கன்க்ளூட் பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.